வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை முதலமைச்சர் பதவியிலிருந்து அகற்றும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே முதலமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியினரே இம்முறையும் இந்த நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றனர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகியுள்ள வடமாகாண சபையின் நான்கு அமைச்சர்களுக்கு எதிராக நேற்றைய தினம் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் எடுத்த தீர்மானங்களை அடிப்படையாக வைத்து அவரை பதவியிலிருந்து நீக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன வடமாகாண சபையில் முதலமைச்சர் ஆற்றிய உரையை தமது தீர்மானத்திற்கு ஆதரவாக வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையிலான இலங்கை தமிழரசுக் கட்சியினர் ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றனர் வடமாகாண சபையின் அமைச்சர்கள் மீது ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவற்றை விசாரணை செய்வதற்கு முதலமைச்சர் விசாரணை குழு ஒன்றினை கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நியமித்திருந்தார் இந்த விசாரணை குழுவில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளான எஸ் தியாகேந்திரன் எஸ் பரமராஜா மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் சே பத்மநாதன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர் இதற்கமைய கடந்த நவம்பர் மாதம் விசாரணையை ஆரம்பித்திருந்த இந்த குழு எண்பத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட விசாரணை அறிக்கையை கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சரிடம் கையளித்திருந்தது இதில் கல்வி அமைச்சர் த குரு குலராசா மற்றும் விவசாய அமைச்சர் போ ஐங்கரணேசன் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன அதேவேளை மீன்பிடித்துறை அமைச்சர் டெனீஸ்வரன் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் சத்தியலிங்கம் ஆகியோர் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன இந்த விசாரணை அறிக்கை தொடர்பில் நேற்றைய தினம் குற்றச்சாட்டு கிழக்கான அமைச்சர்களுக்கு தன்னிலை விளக்கம் அளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்ததுடன் அதனையடுத்து வடமாகாண கல்வி அமைச்சர் த ராஜா மற்றும் விவசாய அமைச்சர் போ ஐங்கரனீசன் ஆகியோர் தாமாகவே தமது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தினார் ஏனைய இரு அமைச்சர்களான ப சத்யலிங்கம் மற்றும் ப டெனீஸ்வரன் ஆகியோருக்கு எதிராக புதிய விசாரணையொன்று நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்ததோடு ஒரு மாத கால கட்டாய விடுமுறையில் செல்லுமாறும் கேட்டுக்கொண்டார் எவ்வாறாயினும் முதலமைச்சரின் இந்த தீர்மானத்திற்கு வடமாகாண சபையில் கடும் எதிர்ப்பை தெரிவித்து சபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருந்த கேசவன் சயந்தன் ஆர்னால்ட் மற்றும் அயுப் அஸ்மின் உட்பட்ட தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் உடனடியாக வடமாகாண ஆளுநரை சந்தித்து முதலமைச்சரை நீக்குமாறு வலியுறுத்தி கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளனர் இந்த சந்திப்பில் வடமாகாண முதலமைச்சரின் உரையின் போது அவைக்கு தலைமை தாங்கியிருந்த அவைத்தலைவர் சி வி கே சிவஞானமும் கலந்து கொண்டிருந்தார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விக்னேஸ்வரனை நீக்கிவிட்டு அந்த பதவிக்கு சிவஞானத்தை அமர்த்துமாறு இலங்கை தமிழரசு கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடமாகாண முதலமைச்சரை பதவியிலிருந்து நீக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரனி இருப்பதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதற்கு முன்னரும் வடமாகாண முதலமைச்சர் பதவியிலிருந்த சி வி விக்னேஸ்வரனை நீக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முயற்சித்திருந்ததை இதற்கு காரணமாக கூறப்படுகின்றது இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் வெற்றியளிக்காத நிலையில் சுமந்திரனின் விஸ்வாசிகளின பகிரங்கமாக அறியப்படும் வடமாகாண சபை உறுப்பினர்களான கேசவன் சயந்தன் ஆர்னோல்ட் ஆயுப் அஸ்மின் ஆகியோரே இம்முறையும் முதலமைச்சருக்கு எதிரான நடவடிக்கைக்கு தலைமை தாங்கியுள்ளனர் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஐபிசி தமிழ் இன்றைய தினம் நேரடியாகவே சுமந்திரனிடம் வினவியது தற்போது இந்த முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை சமர்ப்பிப்பதன் பின்னணியிலே நீங்கள்தான் அந்த மாகாண சபை உறுப்பினர்களை இயக்குகின்றீர்கள் என்று பல்வார பலவரான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன நீங்கள் இந்த விடயத்திலே எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றீர்கள் வரையும் இயக்கவில்லை இது முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அதை அவர்தான் செய்ய வேண்டும் என்பதை நான் பயிரங்கமாகவே சொல்லியிருந்தேன் ஆனால் ஆரம்ப நாட்களிலேயே அந்த ஒரு அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வந்தபோது அது விசாரிக்கப்பட வேண்டும் மூடி மறைக்கப்படக்கூடாது என்பதை நான் அப்பொழுதும் திட்டவட்டமாக சொல்லியிருந்தேன் உறுப்பினர்கள் இந்த வேளையிலே முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் காரணமாக தாங்கள் அவர்களே கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்து விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள் அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை அதிலே நாங்கள் வெறும் தலையிடவோ அவர்களை வழி இல்லை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஆரம்பத்திலே இருந்து வருகின்ற ஒரு விதமான ஒரு போட்டி அரசியலின் வெளிப்பாட்டின் ஒரு காய் நகர்த்தலாகவே இது அமைந்திருக்கின்றது அதாவது ஒரு ஈகோ கிளாஷ் என்ற வகையிலே பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அவ்வாறு யார் பெரியவர் என்று தொடர்பிலே உங்களுக்கு இப்படியான ஒரு நகர்வை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்களா யார் பெரியவர் என்ற நிலைப்பாடு எப்பொழுதுமே எழ முடியாது அவர் என்னுடைய ஆசான் எனக்கு சட்டம் படிப்பித்தவர் அவர் மீது அதீத நம்பிக்கையும் மரியாதையும் நான் வைத்திருந்தவன் அவர் முதலமைச்சராக தெரிவு செய்யப்படுவதற்கு முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவதற்கு இன்றைக்கு அவரோடு கூட இருப்பதாக சொல்லிக்கொள்கிற பலரும் எதிர்ப்பு தெரிவித்தபோது திரு சம்பந்தனும் நானும் தான் மும்முரமாக அவரை அரசியலுக்குள்ளேயே கொண்டு வந்தவர்கள் அவர்களுக்கு அவருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்று உழைத்தவர்கள் இந்த நிலையில் ஊழலுக்கான விசாரணையே முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுமாறு அழுத்தம் கொடுப்பதற்கு காரணமாக சுமந்திரன் உட்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியினர் தெரிவிக்கும் விளக்கங்கள் உண்மையில்லை என்று தெரிவிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதற்கு பின்னால் பாரிய இருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார் அவருடைய அவர் ஆரம்ப கட்டத்திலே எடுத்த நிலப்பாடுகளில் இருந்து சற்று வித்தியாசமாக சிந்திக்க வழிக்கட்டவர் அதை மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை வடமாகாண சபையில் வந்து ஒரு இன படுகொலை தமிழ் தேசத்துக்கு நடைபெற்றது ஒரு இன படுகொலை என்ற உடயத்தை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை தானாகவே முன்கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றினார் அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி கையோடு பலிகாமம் வடக்கிலே முதல் கட்டமாக ஒரு சில காணிகளை முடிவிக்கின்ற நோக்கத்தோடு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க போன்றவர்கள் வருகை தந்திருந்த நிலையிலே ஒரே மேடையிலே விக்னேஸ்வரன் ஐயா பகிரங்கமாக இந்த இன இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வும் இலங்கை தீவிலே ஒரு அமைதி நிலைமையும் நிலைநாட்டுவதற்கு சிங்கள தேசம் இந்த தீவிலே ரெண்டு தேசங்கள் தனித்துவமாக இருக்கிறம் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் என்ற ரெண்டு தேசங்கள் இந்த தீவிலே இருக்கிறதாக சிங்கள தேசம் அங்கீகரிக்க வேண்டும் இந்த இரு தேசங்கள் இணைந்த ஒரு நாடாக தான் இலங்கை அரசு அரசாங்க அரசு இருக்கலாம் அது மட்டும்தான் நிரந்தரமான ஒரு தீர்வை நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அந்த கொள்கையும் தன்னுடைய கொள்கையாக பிரகடனப்படுத்தினார் அந்த நிமிடம் தொடக்கம் நாங்கள் பகிரங்கமாக கூறி வந்தோம் விக்னேஸ்வரன் ஐயா இந்த கொள்கையோடு நேர்மையாக எதிர்காலத்தில் செயல்பட என்றால் நாம் அவருடைய தலைமையை ஏற்று அவரோடு இணைந்து செயல்படக்கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விக்னேஸ்வரன் ஐயாவை ஆரம்ப காலத்திலே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புண்ட என்ற கொள்கையில் இருக்கிறதாக குற்றச்சாட்டி அவரை நாங்கள் கடுமையாக விமர்சித்தோமோ என்றைக்கு விக்னேஸ்வரன் ஐயா தன்னுடைய கொள்கையை மாற்றி தமிழ் தேசத்துக்கு மிக முக்கியமாக எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இனப்படுகொலை தீர்மானம் தேசம் என்ற விடயங்களை வலியுறுத்த வலிக்கிட்டாரோ நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நிப்பாட்டி முற்றுமுழுதாக அவரை ஆதரிக்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை ஆரம்பத்திலே எந்தளவு தூரத்துக்கு விக்னேஸ்வரன் ஐயா தென் தங்களுடைய ஒற்றையாட்சிக்குள் அரசியலை முடக்கிற கொள்கைக்கு பேசின பொழுது அதுக்கு முழு ஆதரவையும் கொடுத்து அவரை ஒரு பெரிய தலைவராக வந்து காட்டிக்கொண்டதோ இன்றைக்கு அதே விக்னேஸ்வரன் ஐயா ஒரு சரியான கொள்கைக்கு தமிழ் மக்கள் காலம் காலமாக ஆணை கொடுத்த தமிழ் தேசம் தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் சுயநிர்ணயம் போன்ற விடயங்களை வலியுறுத்த வலிக்கிட்டாரோ அதே கூட்டமைப்புடைய தலைமை அவரை ஒரு எதிரியாக பார்த்து அடுத்த கட்டங்களாக அவரை ஓரம் வேலை செய்து கொண்டு வந்திருந்தது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அதுவும் விசேஷமாக விக்னேஸ்வரன் ஐயாவை மாகாண சபையில் தனிமைப்படுத்தி அவர் இந்த கொள்கையை அவரோடு தோக்கடிக்க பண்ணுறதுக்கு சம்பந்தனும் சுமந்திரனுடைய சேனாதராஜா போன்றவர்களுடைய ஒரு சில அடிவரடிகள் மாகாண சபைக்குள்ளே இருக்கக்கூடிய அடிவரடிகளும் ஒரு கும்பலும் விக்னேஸ்வரன் ஐயாவை ஓரம் கட்டுவதற்கு மிக மோசமாக மாகாண நிகழ்வுகளை குழப்பிக் கொண்டு இருந்ததும் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரத்துக்கும் அவை கடுமையாக வேலை செய்தார்கள் என்றும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதுதான் பின்னணி வடமாகாண முதலமைச்சரை பதவியிலிருந்து நீக்கும் முயற்சிகள் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் இன்றைய தினம் வடக்கு மாகாண சபை முதலமைச்சரின் இல்லத்திற்கு முன்பாக ஒன்று திரண்ட இளைஞர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து கவனீர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர் இந்த கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்தியில் உரையாற்றிய முதலமைச்சர் எந்தவொரு அரசியல் அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என்று சூளுரைத்ததுடன் எந்த சவால்கள் வந்தாலும் தமிழ் மக்களுக்காக ஆற்ற வேண்டிய கடமையை தான் நிறைவேற்றுவேன் என்றும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் அது அரசியல் வேறு மக்களுடைய நலன் வேறு நாங்கள் ஒருவரை காலமும் அரசியலுக்கு அடிமைப்பட்டு மக்களுடைய நன்மைகள் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய கொள்ளாத ஆகவே ஊழல் மக்களுக்கு எதிரான ஒன்று அதனை கட்டுப்படுத்துவதற்காக எங்கிருந்து அது இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை நான் எடுத்த போது அது பலரால் விரும்பப்படவில்லை ஆனால் விருப்பத்திற்கு மாறாக செய்வதற்கு காரணம் மக்களுக்காக நாங்கள் சேவை செய்வதானால் மக்களினுடைய நலன் கருதி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது நம்பிக்கை பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அதன் காரணத்தினால் நான் சில நடவடிக்கைகளை எடுத்தேன் ஆனால் அதே நடவடிக்கைகள் எனக்கு அரசியல் ரீதியாக பாதிப்பை கொடுத்து விடுமோ என்ற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த பயத்திற்கு இனம் இனி இடமில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்றால் மக்களினுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு அச்சம் என்பது என்று நினைக்கின்றனர் உங்களுடைய அன்பு அன்புதான் என்னுடைய பலம் எனக்கு இருக்கும் பலம் அது ஒன்றுதான் எனக்கென்று அரசியல் ரீதியாக நான் பரந்து சேர்க்கிறேன் பொதுமக்களுக்கு என்னுடைய சேவைதான் எனக்கு இருக்கும் பலம் ஆகவே உங்கள் ஒவ்வொரு இருக்கும் இது மாத்திரமன்றி வடக்கு மாகாண சபையின் முன்பாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சட்டத்தரணி கசுகாஸ் வடமாகாண முதலமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானமானது இலங்கை தமிழரசு கட்சி ஊழலை ஆதரிப்பதை பறைசாட்டி நிற்பதாக குற்றம் சாட்டினார் வடக்கினுடைய கொந்தளிப்பை நீங்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கிழக்கு கொந்தளி வடக்கு கிழக்கு முடங்க மாண்புமிகு விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு பின்னால் தமிழ் மக்கள் இன்று அணி திரண்டிருக்கிறார்கள் முதல்வர் அவர்களே நீங்கள் தைரியமாக இருங்கள் அரசியல் ஆதாய சூதாடிகளுக்கு நீங்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை மக்கள் உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள் இந்த பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் நான் பெருமைப்படுகின்ற விடயம்

அதுவும் போரினால் பேரழிவை சந்தித்துள்ள தமிழ் மக்கள் தமக்கான நீதியைக் கோரி தொடர்ந்தும் போராடி வரும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் நீதியை பெற்றுக் கொடுக்காது காலத்தை கடத்தி வருகின்றன இந்த நிலையில் தமிழர் தரப்பு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை என்றுமில்லாத அளவிற்கு மிகவும் அவசியமாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்காக சிங்கள சமூகத்தினர் மத்தியிலும் அதேவேளை சர்வதேச சமூகத்திடமும் வெளிப்படையாக தமிழ் மக்களின் நிலைமைகளை எடுத்துக் கோரிவரும் வடமாகாண முதலமைச்சரின் பதவியை பறிக்கும் முயற்சிக்கு பின்னால் பாரிய சதி திட்டம் ஒன்று இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களினுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவர் இனப்படுகொலை இங்கு நடந்ததென்ற தீர்மானத்தை தானே கொண்டு வந்து நிறைவேற்றிய ஒருவர் இவ்வாறு தனது கடமைகளை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கடமைகளிலிருந்து விலகி இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி என்பது சுமந்திரன் அல்லது மாவி சேனாதி ராஜா போன்றோரை முன்னிலை நிறுத்தி இந்த மாகாண சபை தமிழரசு கட்சியினுடைய மாகாண சபை உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அது மாத்திரமல்ல தமக்கு உதவியாக அரச சார்பாக இருக்கக்கூடிய ரெண்டு சிங்கள மாகாண சபை உறுப்பினர்கள் அரச சார்பாக இருக்கக்கூடிய மூன்று முஸ்லிம் மாகாண சபை உறுப்பினர்கள் இவைகள் எல்லோரையும் உள்ளடக்கி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதாக இருந்தால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும் தமிழரசு கட்சி மாத்திர மத்தியில் ஆளுநரப்பாக இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா இணைந்துதான் இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் வடமாகாண முதலமைச்சரை பதவியிலிருந்து அகற்றும் முயற்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை கைவிடும் என்று நம்பகரமான தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை தொடர்பில் தமிழ் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து வரும் வடமாகாண முதலமைச்சரை பதவி நீக்கினால் கூட்டமைப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை மேலும் தீவிரமடைய செய்துவிடும் என கூட்டமைப்பின் தலைமை கருதுகின்றது இதனால் கூட்டமைப்பின் இரா சம்பந்தன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நம்பிக்கையில்லா பிரேரணியை மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் நம்பகரமான தரப்புகள் உறுதிப்படுத்துகின்றன இலங்கை தமிழரசுக் கட்சியின் முதலமைச்சருக்கு எதிரான நடவடிக்கைகள் வெற்றியளிக்குமா அல்லது மீண்டும் தோல்வியில் முடிவடையுமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்